ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்தினம் முத்துஸ் வியூ. இப்போது இந்த பிளாக் எங்கேருந்து எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலி பாரிஸ் பூ மார்க்கெட்டுக்கு ஃப்ளவர்ஸ் வாங்குறதுக்காக போயிடணும். சரி, அது ஒரு பிளாகாக எடுக்கலாமே அப்படின்னு தான் இந்த பிளாக் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்படியே நம்ம அந்த பாத்வே வழியாக அப்படியே நடந்து போயிட்டு அங்கே என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கப்போ, அங்கே ஒரு ஷாப்பில் வந்து எனக்கு இந்த கார்பேஜ் பேக், அப்போ வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ரூம் ஃப்ரெஷ்னர் இதெல்லாம் தேவை இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ரீசனபிள் ப்ரைஸாக தாங்க இருக்குது. நம்ம ஒரு ஹோல் லாட்டாக வாங்குகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம நடந்து வரப்போ நம்ம வந்து சென்னை புள்ளிங்கோ அந்த பசங்களை பார்த்தோம். நாங்கள் சென்னை பிள்ளைங்கோ. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, மம்மி, டேடி, அதான் ஒரு கேடி. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் ஒர்க் போனனால நம்மளால நிறைய நேரம் அவங்ககிட்ட நின்று பேச முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக அங்கே இருக்க சென்னை புள்ளிங்க எல்லாரையும் எடுத்து நம்ம கண்டிப்பாக ஒரு பிளாகாக அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். நான் எப்போவுமே 2 weeks once வந்து பாரிஸில் வந்து ஃப்ளவர்ஸ் வாங்குவேன். கொஞ்சம் லாட்டாக வாங்குறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்கும், கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஆனால் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் சொல்கிறேன், தயவுசெய்து மழை பெஞ்சிருந்தாலோ இல்லை வந்து ஏதாச்சும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் தயவுசெய்து பாரிஸ் பூ மார்க்கெட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வயசானவங்க இல்லை கொஞ்சம் லேடிஸ் இருந்தால் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா அங்கே வந்து தண்ணி உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸோடு இருக்கனால கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் இருக்கும். நானே வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நான் நடந்து உள்ளே போனேன். ஏன்னா மெயினில் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் மாலை கடை இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வேணும், இப்போ சாமந்தி பூ, மல்லிகைப்பூ, அப்புறம் ரோஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் தான் ஆகணும். அது எல்லாமே என்ட்ரன்ஸில் கிடைக்காது. என்ட்ரன்ஸில் நீங்கள் வாங்குகிற பூ என்ன மாதிரி இருக்குன்னா கட்டின பூ அது மாதிரி தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் சுவாமிக்கு வைக்கிறது கொஞ்சம் உதிரி பூ வேணும் அப்படின்றனால நான் வந்து கொஞ்சம் உள்ளே போய் தான் எப்போவுமே வாங்க. நீங்கள் மெயினில் வாங்குறதோட உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு மழை பெஞ்சனால நான் போன நேரமே கொஞ்சம் லேட்டு தான். ஸோ நான் கொஞ்சம் தாமரைப்பூ, அருகம்புல் இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே இன்னைக்கு போனதே லேட்டு. அதனால் அங்கே வந்து இது இல்லை, சாமந்தி பூவே எனக்கு கிடைக்கல. கட்டி வச்சுருந்தாங்க, ஆனால் அந்த பூ கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் அந்த ஃப்ளவர்ஸ் எதுவுமே நான் பிக் பண்ணலை. அதுக்கப்புறம் தாமரைப்பூ மட்டும் அந்த அக்காட்ட வாங்கிட்டு, ஆனால் ப்ரைஸ் ரீசனபிளாக தான் கொடுத்தாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கினா, இப்போ நான் எங்கே இருக்க ஏரியாலையோ, இப்போ நீங்கள் டி நகர் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு தாமரைப்பூ 10 ரூபா இல்லை 15 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5 தாமரைப்பூ 30 ரூபா அப்படி கொடுத்தாங்க. ஸோ அதனால் அது வாங்கிட்டு, ஆனால் எனக்கு சாம் இது மல்லிகைப்பூ உதிரி எனக்கு தேவையில்லை, அதனால நான் வாங்கலை. வெறும் தாமரைப்பூவும் அருகம்புல்லும் வாங்கிட்டு நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனப்போ பார்த்தீங்கன்னா சாமந்தி, காலி, ரோஸ் கடையும் சில கடைலாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் எப்போவுமே ரெகுலராக வாங்குகிற அந்த அண்ணாட்டியும் பூ வந்து கலர் சாமந்தி தாம்மா இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, நான் மாலை கட்டுறவங்கிட்ட வந்து இது இருக்குது, சாமந்தி இருக்குது, ஆனால் அவங்க கேட்டால் தரமாட்டாங்க. அதனால் நான் அந்த கலர் சாமந்தி ரோஸ் மட்டும் வாங்கிட்டு, ஏன்னா நம்ம இந்த பூ வந்து சாமிக்கு இப்போ நிலவாசலில் வைக்கிறோம், வெளியில் வைக்கிறோம், அந்த மாதிரி இது வந்து நம்ம இந்த பூ வைக்கலாம். ஆனால் சுவாமிக்கு வைக்கிற பூ வந்து நான் வந்து சாமந்தி பூ அது மாதிரி தான் வைப்பேன். அதனால் அது மட்டும் வாங்கிட்டு அங்கே போனீங்கன்னா எனக்கு 1 time வாங்கினா அது வந்து எனக்கு அட்லீஸ்ட் 2 weeks வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு, கொஞ்சம் ஆப்பிள், மாதுளப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு, அந்த பையன் எப்போவுமே ரெகுலராக கொடுக்குற பையன் தான் எனக்கு. அதனால் அவங்கிட்ட நான் வந்து சொன்னேன், நல்ல பழமாக போடுறா தம்பி அப்படின்ட்டு. அப்புறம் அந்த தம்பிக்கிட்ட மாதுளப்பழம், அப்புறம் ஆப்பிள், இந்த தம்பிகிட்ட நான் வந்து ஆப்பிள் மட்டும்தான் வாங்கினேன். இன்னொரு பாட்டிகிட்ட தான் நான் வந்து மாதுளம்பழம் வாங்கினேன். எப்போவுமே ஒரு அண்ணா தான் இருப்பாருங்க, இன்றைக்கி ஏதோ வித்தியாசமாக பாட்டி இருந்தாங்க. சரி, நான் அப்புறம் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வேறு எல்லாம் அதுக்கு என்ன ப்ளம்ஸ் இருந்துச்சு, ஊட்டி ஆப்பிள் அப்படின்னு சொல்லி ப்ளம்ஸ் இருந்துச்சு, நான் அது வாங்கலை. எனக்கு ஏன்னா இப்போதைக்கு ஆப்பிளும் மாதுளப்பழமும் காலியாகட்டும் அப்படின்ட்டு அது மட்டும் வாங்கிட்டு
நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து சரி ஏதாவது வெளியில் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம். சரி ஆனால் சீக்கிரம் பாரிஸில் ஒர்க் முடிஞ்சிட்டனால சரி வீட்டுக்கு போய் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஆக்சுவலி நாங்கள் வந்து ஹோட்டல் வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், சரி வேண்டாம், ஏன்னா வெளியில் போகிற அன்றைக்கி தான் எப்படியாவது சாப்பிட்லான்னு யோசிக்கிறோம். ஆனால் அன்றைக்கி சரி ஓகே வேண்டாம், நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா இவங்க கேட்டாங்க, வேறு ஏதாவது பழம் வாங்குறியா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு வேறு பழம்லாம் வேண்டாம், எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்ட்டு. ஆனால் மற்ற எல்லா பழமும் நல்லா ரீசனபிள், ட்ராகன் ஃப்ரூட்லாம் நல்லா ரீசனபிள் ப்ரைஸாக தாங்க இருந்துச்சு. அதனால் வந்து ஆனால் நான் வாங்கலை, ஏன்னா நம்ம வாங்கி வீட்டில் வச்சா அது கரெக்டாக அந்த டேஸ்க்குள்ளே அது காலி பண்ணணும், நம்ம எத்தனை ஃப்ரூட் தான் காலி பண்ணுறது அப்படின்ட்டு நான் அது வாங்கலை. யூஸ்வலாக நான் போனேன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் வாரிட்டு தான் வருவேன், அதை வச்சு 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 சாப்பிடுவேன். ஆனால் வந்து இந்த வாட்டி இன்னும் நம்ம வேணுங்கிற ஃப்ரூட் மட்டும்தான் வாங்கணும், மற்ற எந்த ஃப்ரூட்டும் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு நான் எந்த ஃப்ரூட்டும் நான் வாங்கலை. அந்த பாட்டிகிட்ட சொன்னேன், நல்ல மாதுளம் பழமாக கொடு பாட்டி, நீ எப்போவுமே கொடுக்குற பழம் உள்ளே வந்து ரெட் கலராகவே இருக்க மாட்டேங்குது, ஒருவே ஒயிட் கலர் மாதுளையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பாட்டி சொல், அம்மா உனக்கு பார்த்து பார்த்து தான் போடுறேன், நீ என்னம்மா இப்படி சொல்கிறே அப்படின்ட்டு. நான் அப்படி சொல்லலை, அவங்க பழம் அப்படி சொல்லுது அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டு அப்புறம் சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம வரப்போ புள்ளிங்கோ வச்சு ஒரு பிளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி. ஆனால் நான் அவங்க இது வச்சுருந்தாங்க, கொய்யாவோ வேறு ஏதோ வித்தியாசமாக ஒரு ஃப்ரூட் வச்சுருந்தாங்க, அது என்ன ஃப்ரூட்டும் ஞாபகம் இல்லை. எவ்வளோங்கன்னு கேட்டால் கொஞ்சமே வந்து ரொம்ப வேலை சொன்னாங்க, நான் வாங்கலை. ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி நாங்கள் ஹோட்டல் வாசல் வரைக்கும் தான் போனோம், அதுக்கப்புறம் இல்லை சாப்பிட்ற ஐடியா இல்லை அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே கடையை சாத்திட்டு வீட்டை நோக்கி கிளம்பிட்டோம். எதுவுமே வாங்கலை, இங்கே எதுவுமே வாங்குற ஐடியா இல்லை. அப்புறம் பிலாலில் வாங்கலான்னு யோசிச்சா அப்புறம் அதுவும் வாங்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.